ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பாத்துட்டு இருக்க டெக்கி ஜாப் தமிழ். நம்ம எடுக்கிற வீடியோனா என்ன இவ்வளவு பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற ரிங் லைட் தான். அதுவும் டிஜிடெக்கோடைய 18-inch ரிங் லைட் வந்து கிட்டத்தட்ட 2022 ஜூலைல வந்து வாங்க கிட்டத்தட்ட ஏறதான வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. இந்த 1.5 வருஷத்துக்கும் மேல நான் இந்த ரிங் லைட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதே மாதிரி இன்னொரு ரிங் லைட்டை கூட இப்ப வாங்கலான்ற அளவுக்கு எனக்கு சம ஃபீல் இருக்கு. இதோடைய லாங் டேர்ம் ரிவ்யூ இதுல எனக்கு இருக்க ஒரு சில நெகட்டிவும் இருக்கு. அது என்ன நெகட்டிவ், இதுல என்ன பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோல வந்து வந்து பார்க்க போறோம். ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூவா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிஜிடெக் ரிங் லைட்டோடைய பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையாலே சொல்லணும்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணதில், நான் இதை ட்ராவல் பண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் இல்லை. இதை கேரி பண்ணுறதுக்கும் ஒரு பேகும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, நம்ம ஸ்டாண்டை தனியாக வச்சுருக்கோம்னா ஸ்டாண்டுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு கவர் வாங்கியே ஆகணும், ஒரு பேக் வந்து வாங்கியே ஆகணும். லைட்டு பொறுத்த வரைக்கும் அந்த பேகே சூப்பராக இருந்துச்சு, கேரி பண்ணியும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இதில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பவர் சோர்ஸே இல்லை நம்மளால வந்து பேட்டரி பேக்கப், அதுதாங்க டிசி மூலமா நம்மளால இதை வந்து பவர் வந்து பண்ணிக்க முடியும். இதுல டிசி இன்புட்டும் இருக்கு, ஏசி இன்புட்டும் இருக்கு அப்படின்றதுனால இது ஒரு நல்ல விஷயம். ரிங் லைட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு நாப் இருக்கு பாத்தீங்களா, ஒன்னு கலர் டெம்பரேச்சருக்காக, இன்னொன்று வந்து பிரைட்னஸ்க்காக. இதோட நாப் குவாலிட்டியில வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து இந்த ரிங் லைட்டை நான் எதுக்காக ஸ்பெஷலாக வாங்கினேன் அப்படின்னா, நம்மளால் கேமரா வெயிட்டையும் இதில் வந்து ஹோல்டு வந்து பண்ண முடியும், அதே மாதிரி மொபைலையும் வந்து இதில் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணதில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த மொபைல் மவுண்ட் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்களே, இது எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்க மவுண்ட் வந்து, இது வந்து நான் பர்சனலாக தனியாக வந்து வாங்கினது, ஒரு 250 ரூபா கொடுத்து அமேசானில். இதுக்கு முன்னாடி கொடுத்த மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட் மவுண்ட் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துலேயே லூஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி வச்சுக்கலாமே, 7-8 மாதத்துலேயே லூஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் அதை கொஞ்சம் டேப் அடிச்சுலாம் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து ஓவராலாக போன பிறகு ஒரு நல்லா திக்கான நாபாக வாங்கணும், ஒரு ஹெட் நாப் வந்து இந்த மாதிரி தான் வாங்கணும், அந்த ரவுண்ட் ஹெட் அந்த பால் ஹெட்டோடு இருக்க மாதிரி வாங்கணும் அப்படின்றத வந்து வாங்கினேன். அது போனதுக்கான ரீசனும் நானாக கூட இருக்கலாம், ஏன்னா நான் அடிக்கடி போர்ட்ரேட்டு லேண்ட்ஸ்கேப்னு மாற்றிட்டே இருப்பேன். அதுக்காகவே இந்த மவுண்ட் வந்து வாங்கிட்டேன். ஏன்னா இந்த ஹெட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு மேலே இருக்க அந்த மொபைல் மாற்ற ஸ்டாண்ட் மட்டும் இருக்கு பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டானு வந்து மாற்றிக்க முடியும். இது வந்து இந்த இதுவில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டோட பிரைட்னஸ் ஏஜ் பை ஏஜ் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆக போகுதுன்றனால எதுவாவது பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. பிரைட்னஸ் வந்து நல்லாவே தான் இருக்குது, வாங்கினதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நல்லாவே தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த லைட்டில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, லைட்டில் பிரச்சனை வரல, நான் பண்ணதுனால தான் பிரச்சனை. இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டை வந்து நம்மளால் வந்து ரொட்டேட் வந்து பண்ணிக்க முடியும், முன்னாடிக்கு பின்னாடிக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால் வளைச்சி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த நாபை வந்து நான் ஒரு வாட்டி டைட் பண்ணும்போது லைட்டாக உள்ளே இருந்த ஸ்ப்ரிங் ஏதாவது போயிடுச்சா என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் டேரெக்டாக கழட்டவே முடியல. நம்ம வந்து ஒரு கட்டிங் பிளேயரை வச்சு அந்த சைடில் இருக்க நெட்டை பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா கழட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா கடைசியாக இன்னும் ஒரு 2-3 தடவைலாம் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக அந்த இடத்துல விரிசல் விட்டுருச்சு. கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்றது தெரியல, லைட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு விரிசல் வந்து விட்டுருச்சு. அதுக்கு மேலே நான் இப்போதைக்கு ஃபெவிக்விக்லாம் போட்டு ஒட்டி இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த அந்த இடம் உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்மளால் லைட்டே யூஸ் பண்ண முடியாது, எதுலையுமே வந்து மவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா லைட்டில் அது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு இதுல வந்து வருது. அதை என் கையை வச்சு தான் உடச்சிட்டேன் தெரியாமல். ஆனாலும் அதை வேற ஏதாவது கழட்டி மாத்துற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. நீங்கள் யாராவது டிஜிடெக்கோடைய இந்த RDL 18-inch ரிங் லைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதோடைய பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க வந்து செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. ஓவராலா இந்த டிஜிடெக்கோடைய 18-inch ரிங் லைட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையாலே செம சூப்பரா இருக்கு. வேல்யூ ஃபார் மணி தான் இப்போ, ஏன்னா இதோடைய ரேட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3400 ரூபாய் வந்து இருக்கு. இன்னும் நீங்க ஆஃபர் டைம்லாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதை அண்டர் 3000 கீழே கிடைக்கும். ஆனா இது மட்டும் இல்ல, இதுல இது இல்லாம எனக்கு இதை விட கம்மியா டிஜிடெக்ல இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சைட்ல வந்து இன்னொரு இது வந்து போடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே டிஜிடெக்கோடைய RT அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு. அந்த RT18 மாடல் வந்து பாத்தீங்கன்னா டிசி சப்போர்ட் வந்து கிடையாது. இதுல வந்து பேட்டரி காம்பாக்டபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த பேட்டரி காம்பாக்டபிலிட்டி வந்து அதுல வந்து கிடையாது. ஆனா மிச்சப்படி இதுல இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் அதுலயும் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்னொன்னு என்னன்னா, ரிமோட் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுல அந்த ரிமோட் எல்லாம் கிடையாது, ஃபுல்லாவே இதுல அந்த பட்டன்ஸ் மட்டும் தான், அந்த டேர்னர் பட்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த RT மட்டும்தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலா கொடுத்தாங்க வித்தவுட் ஸ்டாண்ட்ல. இதே நம்ம இந்த இதுவே வந்து இதே ரிங் லைட்டை நம்ம வித் ஸ்டாண்டோட எடுக்கணும் அப்படின்னா
கிட்டத்தட்ட 4,100 ரூபாய் கிட்ட வந்து வருது. நீங்க நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க டிஜிடெக்கோடைய இது ரெண்டுமே வாங்க போறீங்க அப்படின்னா தனித்தனியா ரேட் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க, அதுக்கடுத்து ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்றத வந்து சொல்ல. நீங்க யாராவது டிஜிடெக்கோட இந்த லைட்டோ இல்ல ஆர்டி அந்த லைட்டோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு அந்த மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் வந்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். பேசுறது நான் வந்து இந்த ப்ராடக்டோட பையிங் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பின் டு டாப் கமெண்ட்ல இருக்கு, வேணும்ங்க யூஸ் பண்ணிக்கோங்க.